ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட பார்க்கலாம் காய்ஸ். இங்கே ஜெயா வீடு தேடி வந்த அந்த எலெக்ஷன் கமிஷன்லேருந்து வந்த ரெண்டு பேரையுமே இங்கே ஜெயாவுமே ரொம்ப அவமானப்படுத்தி அமைச்சிடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே அவங்க இந்த மாதிரி வந்து கோஸ் பண்ண கான்செப்டில் நிறைய பிரச்சனைகள் இருந்ததுனால அதனால் ஜெயாவுக்குமே நிறைய கெட்ட பேர் வந்துச்சு. சோசியல் மீடியாலையும் இதுக்கெல்லாம் காரணம் ஜெயா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப வந்து இந்த மாதிரி வருத்தப்பட வச்சுட்டாங்க. ஆனால் சந்திரசேகர் மட்டும் அதை வந்து பெருந்தன்மையை எடுத்துக்கிட்டாலும் அந்த ஜெயாவால் அதை ஏற்றுக்க முடியல. அவங்க செஞ்சது தப்பு தான் அப்படிங்கிறது அவங்க ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், எனக்காக அவங்க இறங்கி போய் தான் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அவமானப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுமே ரொம்ப கோவப்பட்டுட்டு நீங்கள் பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க ஜெயா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபத்தோடு இந்த பக்கம் ஜெயாவை மிரட்டிட்டுமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் சந்திரசேகருமே ஒரு வழியாக ஜெயாவை காம் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை கண்டிப்பாக நம்ம அட்டன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. உன்ன ஜெயாவுமே என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இங்கே சந்திரசேகருமே கரெக்டாக வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. திருச்சி ரசிகர்கள் மூலமாக இந்த மாதிரி ஜெயாவுக்கு வந்து ஒரு நல்ல பாடகர் அப்படின்ற விருது கொடுக்குறதா இருக்காங்க, அதனால் கண்டிப்பாக நீங்கள் வரணும். அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய வந்து பெரிய செலிபிரிட்டிஸ்லாம் வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அவங்களோட செலிபிரிட்டிஸ் பேரெல்லாம் கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே துயநாதன் அப்படின்ற ஒரு பேரை இந்த பக்கம் வந்து இங்கே சந்திரசேகரமே சொல்கிறாரு. இதை கேட்டோன்னா ஜெயா ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க. அவன்லாம் ஒரு ஆள், அவன் வர ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் சந்திரசேகரமே வேறு வழி இல்லைம்மா, இது வந்து அவங்க நடத்துகிற ஃபங்க்ஷன் கிடையாது, சொல்லப்போனால் வந்து ரசிகர் சங்கம் நடத்துகிற ஃபங்க்ஷன், அதில் நம்ம கண்டிப்பாக கலந்துக்கிட்டு தான் ஆகணும். அவருமே ஒரு கெஸ்ட்டு தான், அது மட்டும் இல்லாமல் அவருக்கு நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு அவர் வந்து பெரிய ஆளாக போயிட்டுருக்காரு. நம்ம ஏன் அவங்கக்கிட்ட போய் பகிச்சுக்கணும், நம்ம போனோமா அவங்கக்கிட்ட போய் அவார்டு வாங்கிட்டு நம்ம வந்துக்கிட்டே இருப்போம், தேவையில்லாத எந்த பேச்சுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்திரசேகர் சொல்கிறாரு. பட் இருந்தாலுமே அதை கேட்காத ஜெயாவுமே ரொம்ப கோவப்பட்டு இவங்க வர்ற ஃபங்க்ஷனுக்கு அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்டே நம்ம போகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் தெரியுமா, இந்த மாதிரி ஆள் கையில் அவார்டு வாங்குறதுலாம் இருக்கிறதுல ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இந்த பக்கம் ரசிகர் சங்கத்துக்காக கண்டிப்பாக நம்ம போய் தான் ஆகணும் ஜெயா, நீ இந்த விஷயத்தில் தேவையில்லாமல் வந்து டென்ஷன் ஆகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே சந்திரசேகர் இந்த பக்கம் ஜெயாவை கொஞ்சம் காம் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் சரி எல்லாம் ஒன்றா ஃபேமிலியோட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகரமே அவர் பிளான் பண்ணிடுறாரு. அதனால் வீட்டில் இருக்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரீத்திக்கு பயங்கரமான கோபம் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பொன்னியும் சக்தியும் ஒன்றா வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிக்கிறாங்க. சொல்ல போனால் இந்த பக்கம் பிரீத்தி வந்து சக்தி கூட சேர்ந்து வாழ்கிறதுக்காக தான் இந்த வீட்டுக்கே நாடகம் போட்டு வந்திருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து அவங்க நினச்ச எந்த விஷயமே நடக்காதுன்னு நினச்சி ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா கால் பண்ணும்போது அவங்ககிட்டயும் ரொம்ப வந்து டெரராக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அப்போவுமே அவர் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி, கவலைப்படாதம்மா கண்டிப்பாக நீ என்ன வேணாலும் பண்ணதுக்கு நான் சப்போர்ட்டிவாக நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கரெக்டாக பிரீத்திக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறாரு. இதனாலே அந்த பிரீத்திக்கு வந்து பயங்கரமான வந்து ஒரு தைரியம் வர ஆரம்பிக்குது. கண்டிப்பாக இந்த டைம் வந்து பொண்ணு என்ன பண்ணணும் எனக்கு தெரியும், அவளை நான் ஒரு வழி ஆக்காமல் விட மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பும்போது அவளை ரொம்ப அவமானப்படுத்தி தான் இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கோபத்தோடு இந்த பக்கம் வந்து தன்னோட மனசில் நினச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி ஒன்றா போகும்போது இங்கே பிரீத்தியுமே கூப்பிட்றாங்க. பிரீத்தியுமே சரி வாங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயா கூட கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வெளியில் போகிற நேரத்தில் இங்கே மூர்த்தியுமே வந்து இரு ஜெயா இன்னும் எமகண்ட முடிகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஜெயாவுக்கு ஏற்கனவே அந்த ஃபங்க்ஷன் போக்க பிடிக்காதனால இப்போ சம்மந்தமே இல்லாமல் எதுக்காக மூர்த்தி இப்படி நிற்க சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டுட்டு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட கோவப்பட்டுட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்காக வெளியில் வராங்க. ரொம்ப வேகமாக வரும்போது இங்கே ஜெயாவோட வலது காலிடுச்சு, அவங்களுமே வந்து கீழே விடுற மாதிரி போயிடுறாங்க. இதை பார்த்த மூர்த்தியுமே இதுக்கு தம்மா சொன்னேன் கொஞ்சம் நின்று போகலாம், இப்போ அவசரப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த பக்கம் வந்து ஜெயாவோட பதட்டத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அந்த நேரம் அதை பார்த்த சந்திரசேகரமே வந்து சரி ஜெயா ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுக்கிட்ட சொல்லி இங்கே கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வந்து குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்ப ஜெயாவோட முகமே மாறிடுது. இதை பார்க்குற சந்திரசேகரமே கவலைப்படாதம்மா, நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுனால நீயே உன்னை தாழ்வாக நினைக்கிறேன், இங்கே நம்ம வந்து ரசிகர்களுக்காக தான் இந்த ஃபங்க்ஷனே அட்டன் பண்ண போகிறோம், அங்கேருந்து அங்கே வர கெஸ்ட்டுக்காகவோ அங்கே வர வந்து கேவலமான மனுஷங்களுக்காகவோ நம்ம கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே இந்த பக்கம் வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜெயாவை எப்படியோ கூட்டிகிட்டு போகணுங்கிற ஒரே காரணத்தினால அவங்களுமே கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் இருந்தாலுமே சந்திரசேகருக்குமே அந்த ஃபங்க்ஷனுக்கு போக இஷ்டமே இல்லை. பட் இருந்தாலும் இந்த ஃபங்க்ஷனில் கண்டிப்பாக இவங்களுக்கு அவார்டு வர்றதுனால அதை அவங்க போய் வந்து வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே ஃபங்க்ஷனுக்கு போனோடனே ஜெயாவுமே தான் மனசில் இருக்க கோபத்தெல்லாம் மறந்து அவங்களோட சிங்கர்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே அவங்க கூட நல்லா ஜாலியாக சிரித்து பேசி ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இதை பார்த்த சந்திரசேகரமே ஓகே ஜெயா இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் அமைதியாயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபேமிலிக்காக இது பண்ண அந்த சீட்லேயுமே அவங்க எல்லாருமே உட்கார வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஜெயாவுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்துட்டு பேசிட்டு இந்த பக்கம் வராங்க. சந்திரசேகரமே அவங்க கூட பாடின பழைய பாடகர்கள்லாம் பார்த்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் கரெக்டாக அங்கே தமிழ்நாடு பாடகர் சங்க எலெக்ஷன் ஹெட் எல்லாமே அங்கே வந்துட்டுருக்காங்க. அங்கே அவங்க வந்தவொன்னே கரெக்டாக ஜெயாவை பார்த்தோன்னே எல்லாருக்குமே வணக்கம் சொல்கிறாங்க. ஆனால் அவங்க பின்னாடி இருக்கிற அந்த ரெண்டு பேருமே வந்து ஜெயாவை பார்த்தோன்னே கொஞ்சம் கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் ஜெயா அதை எதையுமே கண்டுக்காமல் இங்கே கலெக்டர் எலெக்ஷன் தலைவர்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பின்னாடி இருக்கவங்களுமே வந்து இந்த பக்கம் வந்து சரி வாங்க சார், நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு டைம் ஆகிடுச்சு, நம்ம மேலே போகணும், கிட்டத்தட்ட துயநாதன் வந்துருவார், அவர் வர்றதுக்குள்ளே நீங்கள் அவரை வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு துயநாதனோட பேரை இந்த பக்கம் ஜெயாவோட
ஜெயாவோட காதில் உறக்க கேட்குற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இங்கே அந்த எலெக்ஷன் தலைவரையுமே அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை கேட்ட ஜெயாக்குமே பயங்கரமாக கோபம் வர ஆரம்பிக்குது. இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தான் பிரச்சனை, எனக்கு பிரச்சனை அப்படின்னா இந்த மாதிரி எலெக்ஷன் தலைவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க. மறுபடியும் சந்திரசேகர் வந்து இங்கே ஜெயாவை காம் பண்ண பார்க்குறாரு, பட் ஆனால் ஜெயாவை காம் பண்ணவே முடியல. அந்த நேரம் இவங்க டென்ஷன் ஆகிட்டு இருக்க நேரம் இங்கே தூய்நாதனுமே கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ட்ரி கொடுக்குறாரு. அவர் வந்த உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. சொல்லப்போனால் இப்போ அவர் இருக்கிற லுக்கே பயங்கரமாக இருக்குது. சொல்லப்போனால் இந்த பொன்னி சீரியலுக்குண்டான ஒரு புதிய வெள்ளம் வந்த மாதிரி இருக்குது. இங்கே கரெக்டாக வந்து ஜெயாமே ரொம்ப கோபமாக அவரை பார்த்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. சந்திரசேகருமே ஜெயாவோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரியாக்ஷனே இல்லாமல் இருக்காங்க. அப்போ இது எதுவுமே தெரியாது. பொன்னியுமே ரொம்ப ஹாப்பியோட பெரிய பெரிய பாடகர்கள்லாம் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கைத்தட்டி ஆரவாரம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் இதை பார்த்த ஜெயாமே வந்து இவெல்லாம் ஒரு ஆள், இவளுக்கு போய் இவன் வந்து கைத்தட்டிட்டு இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே எப்போ உங்களை பொன்னி மேலே இருக்கிற அந்த வெஞ்சன்ஸை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அங்கே பொன்னி கிட்ட போய் எதுவும் பேச முடியாது அப்படிங்கிறதுனால அவங்கள பார்த்து முறைச்சிக்கிட்டு மட்டும் நிற்கிறாங்க. இங்கே சக்தியுமே அது தெரியாமல் பொன்னி கூட ரொம்ப ஹாப்பியாக பேசிக்கிட்டு அவங்க ரெண்டு பேருமே அந்த ஃபங்க்ஷன் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக தூய்நாதனுமே அந்த மாதிரி ஸ்டேஜ் கேறிடுறாரு. அதுக்கப்புறம் அவார்டு கொடுக்குற ஒவ்வொரு பாடகரையுமே வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி அவார்டு கொடுக்கறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தூய்நாதனுமே வந்து இந்த பக்கம் வந்து அடுத்து வேறு யார் இருக்காங்களோ சீக்கிரம் வர சொல்லுங்கள், எனக்கு அடுத்த ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணுறவங்க கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டவொன்னே அவங்களுமே வந்து இல்லை சார், இன்னும் ஒரு 4 அவார்டு தான் இருக்குது, அதை நம்ம கொடுத்துட்டா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக நிகழ்ச்சியை நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ கரெக்டாக அந்த ஹோஸ்ட் பண்ணுறவருமே இந்த பக்கம் வந்து ஜெயா வந்து ஜெயலட்சுமி அப்படின்ற பேர்லாம் அழைக்கிறாங்க. இதை கேட்டவொன்னே ஜெயாவுமே கொஞ்சம் டென்ஷனோட என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தெரியாமல் ரொம்ப கோபத்தோடையுமே அந்த ஸ்டேஜுக்கு வேறு வழி இல்லாமல் ஏறி போயிட்டு இருக்காங்க. அப்போ சந்திரசேகருமே வந்து அந்த ஸ்டேஜில் வச்சு ஜெயா எதுவுமே பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே அவங்க கூட ஏறி இந்த மாதிரி பின்னாடியே போயிட்டு இருக்காங்க. அங்கே கரெக்டாக ஸ்டேஜுக்கு ஜெயா வந்த உடனே இவருக்கு தெரிஞ்சிருது, ஓ நீங்கள் தானா, நீங்கள் அவார்டு வாங்குற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்கள பார்த்து ரொம்ப நக்கலாக பார்வையை பார்க்குறாரு இந்த பக்கம் தூய்நாதன். இதை பார்த்தோன்னா இங்கே சந்திரசேகருக்குமே புரியுது கண்டிப்பாக ஒரு பிரச்சனை நடக்கிறதுக்குள்ளே சீக்கிரம் இந்த அவார்டை வாங்கிட்டு ஜெயாவை கீழே இறக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருமே பின்னாடி போயிட்டு சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இவர் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தூய்நாதன் மட்டும் ஜெயக்கிட்ட பேசினார் அப்படின்னா அவங்க ரெண்டு பேருக்குள்ளே பயங்கரமான சண்டை வந்துடும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சந்திரசேகருமே வந்து அந்த விஷயத்தை சமாளிக்கிறதுக்காக இவர் தானாகவே உள்ளே போய் இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. இங்கே தூய்நாதனுமே வந்து அவன் அவார்டை கரெக்டாக வந்து எடுத்து இந்த பக்கம் சந்திரசேகர்கிட்ட கொடுக்காம கரெக்டாக ஜெயா கிட்ட கொடுத்து ரொம்ப நக்கலோட வாங்க மேடம் எப்படி இருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய அவார்டெலாம் வாங்கிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாமல் பாட்டு பாடுற சாம்ராஜ்யத்தில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயாவை பார்த்து ரொம்ப நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் இதை பார்த்த சந்திரசேகரமே பக்கத்தில் இருந்துட்டு இல்லை சார் அப்படிலாம் கிடையாது சார், உண்மையிலுமே உங்கள் முன்னாடி நாங்களாம் வந்து கொஞ்சம் தூசு தான், நாங்கள் வந்து ஓரளவுக்கு தான் பண்ணிட்டு இருக்கோம், சொல்லப்போனால் நீங்கள் தான் நேஷனல் அவார்டு வாங்குற அளவுக்கு பெரிய ஆளாயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசினவுடனே இந்த பக்கம் வந்து தூய்நாதனுமே அந்த விஷயத்தை விட்டுட்டு அந்த பக்கம் சந்திரசேகர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து நம்ம திறமைக்கேற்ற மாதிரி நிறைய அவார்ட்ஸ் கிடைக்க தான் செய்யும், சொல்லப்போனால் நான் எல்லா இடங்களும் போய் இப்போ பாடுறேன், அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்குறேன், அதனால் கண்டிப்பாக எனக்கு அந்த நேஷனல் அவார்டு கிடைச்சிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நக்கலோட இந்த பக்கம் ஜெயாவை நக்கலாக பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் இது பண்ணுறாங்க. அந்த நேரம் அந்த விஷயத்தை பார்த்து ரொம்ப கோவப்பட்ட ஜெயாவுமே அவங்க கிட்ட பேசலாம்னு சொல்லி போகிறப்போ இங்கே சந்திரசேகருமே அவருக்கே நாக் அவுட் கொடுக்குற மாதிரி ஒரு வார்த்தை கொடுக்குறாரு. சொல்லப்போனால் இந்த பக்கம் சந்திரசேகருமே பேச ஆரம்பிக்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் சார், எங்களுக்கு எங்கள் திறமையை எங்களோட இடத்துக்குள்ளே வச்சுக்கிட்டால் போதும், எல்லா இடத்துக்கும் காட்ட வேணாம் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் நாங்களுமே உள்ளே வச்சுட்டுருக்கோம், என்ன பண்ணுறது, நீங்கள் உங்கள் திறமையை எல்லா இடத்துக்கும் காட்டுறீங்க, நாங்களும் அதேமாதிரி எங்களோட திறமையை நிறைய இடங்களில் காட்டணும் அப்படின்னா எங்களுக்குமே நிறைய அவார்டு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் எங்களையுமே ஒரு நேஷனல் அவார்ட் ஃபங்க்ஷனில் நீங்கள் மீட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அங்கே தூய்நாதனுக்கு ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு ஜெயாவுமே கூட்டிகிட்டு அவர் கீழே இறங்கிறாரு. இதை பார்த்த தூய்நாதனுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது, என்ன இது இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப கோவப்பட ஆரம்பிக்கிறார் இங்கே சந்திரசேகர் மேலே. ஆனால் ஜெயாவுமே ரொம்ப கோபத்தோட நான் பேசுகிறதுக்குள்ளே நீங்களே பேசி சமாளிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, எனக்கு தெரியும் ஜெயா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் அதை சீக்கிரமாக முடிக்கணுங்கிறதுக்காக தான் அப்படி பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெயாவுமே கீழே கூப்பிட்டு இறங்குறாங்க. ஆனால் இங்கே சந்திரசேகர் வந்து அந்த தூய்நாதனை பற்றி பேசின வார்த்தையினால் அவருமே ரொம்ப டென்ஷன் ஆயிறாரு. இந்த விஷயத்தையுமே அங்கே கரெக்டாக ஜெயா வீட்டுக்கு வந்துடுறது அந்த ரெண்டு பேருமே பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு கண்டிப்பாக இவரை வச்சு தான் இவங்களுக்கு ஆப்பு வைக்க முடியும், சொல்லப்போனால் இவங்க யாரையுமே மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்காங்க, இவங்க இசை பெரிய ஆளாக இருந்தால் நம்ம யாரையுமே மதிக்காமல் பேசுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக தூய்நாதன்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லி ஆகணும், அது மட்டும் இல்லாமல் இவங்களை பழிவாங்கிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை அவங்க கிட்ட தான் நம்ம கேட்டாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே இந்த டேரக்டாக வந்து தூய்நாதனை பார்க்கறதுக்காக ஒரு பிளான் போட்டுட்டாங்க. இந்த பக்கம் வந்து தூய்நாதன்ட்ட மட்டும் இந்த பக்கம் ஜெயாவை பற்றி பேசிட்டாங்க அப்படின்னா அவர் பெரிய ஆள் அப்படிங்கிறதுனால அவரோட பவரை வச்சு கண்டிப்பாக வந்து இந்த பக்கம் ஜெயாவோட எல்லா கான்செப்ட்லையுமே வந்து தலையிடுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏற்கனவே தூய்நாதன் அப்படின்ற பேரை கட்டல ஜெயா பயங்கரமாக கோவப்படுறாங்க. ஆனால் இப்போ கண்டிப்பாக சந்திரசேகர் பண்ண விஷயத்தினால தூய்நாதனுக்குமே கோவம் வந்துருச்சு. இதனால் கண்டிப்பாக வந்து பொன்னி சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யாராலையுமே கணிக்க முடியாது. சொல்லப்போனால் இதுவரைக்கும் வில்லனே இல்லாத இந்த சீரியலில் ஒரு பயங்கரமான வில்லனை இறக்கியிருக்காங்க. இந்த வில்லன் இதுக்கு மேலே நல்லா இருப்பான்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் இதுக்கு மேலே பொன்னி சீரியலுமே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக போகும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அதை எதிர்பார்ப்போம். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சி யூ காய்ஸ் இன்னொரு வேறான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.